Dear 12th standard students, in exercise number 10.1, sum number 1, 9th subdivision, find the order and degree if it exists. இதில் பார்த்தீங்கன்னா இன்டகிரேஷன்ற ஒரு புதிய பிரச்சனை இது உள்ளார் இருக்கும். எல்லாமே டிஃப்ரென்ஷியல்ஸாக இருக்கணும். இட் மஸ்ட் பி அ பாலினாமியல் இன் டிஃப்ரென்ஷியல். ஆனால் இன்டகிரேஷன் இஸ் நாட் அலவுட். ஏன்னா நம்ம டிஃப்ரென்ஷியல் ஈக்குவேஷன் சொல்லின்னு இருக்கிறோம். டிஃப்ரென்ஷியல் எடுக்கிறதுக்கு நான் என்ன செய்ய போகிறேன்னா, ஐ எம் கோயிங் டு டிஃப்ரென்ஷியேட் ஆல் த டேர்ம்ஸ். ஐ எம் கோயிங் டு டிஃப்ரென்ஷியேட் மை ஃபஸ்ட் டேர்ம் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ். ஐ எம் கோயிங் டு டிஃப்ரென்ஷியேட் மை செகண்ட் டேர்ம் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ். ஐ எம் கோயிங் டு டிஃப்ரென்ஷியேட் மை தேர்ட் டேர்ம் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ். அண்ட் ஐ எம் கோயிங் டு டிஃப்ரென்ஷியேட் த லாஸ்ட் டேர்ம் தட் இஸ் ஈக்குவல் டுக்கு அந்த பக்கம் இருக்கிறது டிஃப்ரென்ஷியேட் பண்ண போகிறேன். இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் தேர்ட் ஆர்டர் டிஃப்ரென்ஷியேஷன் ஆகிடும். 3d³/dx³ ஆகிடும். இது என்ன ஆகிடும்? 5d²y/dx² ஆகிடும். இது என்ன ஆகுனா, வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ்ன்றதுனால டிஃப்ரென்சியேஷனும் இன்டகிரேஷனும் அப்படியே டைரக்ட் ஆப்போசிட். அதனால் இது ரெண்டும் கேன்சல் ஆகிடும். இப்போ வெறும் ஒய் மட்டும் தான் வரும். வெறும் ஒய், ஆப்ரேட்டர் வராது. இந்த ஆப்ரேட்டர் கூட இது சேர்ந்து தான் இது கூட சேரும். அப்போ இது ரெண்டுமே உங்களுக்கு என்ன சொல்கிறதுனா நியூட்ரலைஸ் ஆகிட்டு வெறும் ஒய் மட்டும் கிடச்சிடும். இது டிஃப்ரென்ஷியேட் பண்ணிங்கன்னா 3x² மாறிடும். இப்போ இந்த மாதிரி மாற்றிட்ட பிறகு இட்ஸ் வெரி கிளியர், இட் இஸ் அ பாலினாமியல். இப்போ தாராளமாக நீங்கள் போடலாம். நீங்கள் ஹையஸ்ட்டு ஆர்டர், ஆர்டர் இஸ் ஹையஸ்ட் 3. இதுக்கு பவரில் என்ன இருக்குது? 1 தான் இருக்குது. அதனால் டிகிரி இஸ் 1. ஆர்டர் ஹையஸ்ட் ஆர்டர் எங்கே இருக்கோ அங்கே தான் டிகிரி பார்க்கணும். அதுக்கடுத்து இந்த சம், இது இ பவரில் மேலே இருக்குது அப்படின்னு பார்த்த உடனே ஒரு கன்க்ளூஷன் வந்துடாதீங்க. இது ஒரே ஒரு டேர்ம் இருக்குதுனால இதை நீங்கள் சிம்பிளிஃபை பண்ண முடியும். டேக் லாகரிதம் ஆன் போத் சைட்ஸ், டேக் லாகரிதம் ஆன் போத் சைட்ஸ். இப்போ இது லாக் எக்ஸ் ஆகிடும், இங்கே லாக் எடுத்தால் இ போயிடும். அப்போ என்ன வரும்னா, எக்ஸ் ஒய் dy/dx மாறிடும் இந்த சம்மு. அப்போ இது பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ஆர்டர், டிகிரியும் 1. அப்போ இந்த சம் ரொம்ப ஈஸியாக முடிஞ்சிடும். ஆர்டர் இஸ் 1, இதுக்கு பவரில் இருக்கிற டிகிரியும் 1. இ பவரில் இருக்குது அதனால் டிகிரி டஸ் நாட் எக்ஸிஸ்ட்னு போட்டுறாதீங்க. பார்த்த உடனே அதான் எக்ஸாமில் 1 மார்க்கில் எழுத தோணும் நமக்கு. ஆனால் இதில் லைட்டாக கன்ஃபியூஸ் பண்ணி வச்சுருப்பாங்க. டேக் லாகரிதம் ஆன் போத் சைட்ஸ், அப்போ லாகரிதம் எடுத்தால் இங்கே இ போயிடும் உங்களுக்கு. இது அப்படியே கீழே இறங்கிடும் எக்ஸ் ஒய். அப்போ ஹையஸ்ட்டு பவர்னு பார்த்தீங்கன்னா டி கூட 1 இருக்கும். அப்போ ஆர்டர் 1 ஆகிடும், அதுக்கு ஹையஸ்ட்டு பவரில் டிகிரி, அதனால் 1. இட் இஸ் அ பாலினாமியல். அதனால் தைரியமாக நீங்கள் என்ன செஞ்சிடலான்னா, ஆர்டர் 1 டிகிரி 1 எழுதிடுவோம். இப்போ எக்ஸாம் சில சமயத்தில் டக்குன்னு இ பவரில் டி இருக்குன்னு உடனே டிகிரி டஸ் நாட் எக்ஸிஸ்ட்னு பசங்க போட்டுருவாங்க. நோ, இதில் சேஞ்ச் பண்ண முடியும். ஏன்னா ஒரே ஒரு டேர்ம் இருக்கிறதுனால உங்களுக்கு லாக் எடுக்கிறதுனால dy/dx மாட்டில் லாகு கூட, அதனால் டிகிரியில் டிஸ்டர்பன்ஸ் வராது. ஓகே, தேங்க்யூ.